விவசாயி, இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9940466 43. இலங்கையில் அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்குள் நாட்டு மக்கள் அனைவருக்கும் 2 டோஸ் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுவிடும் என்று அந்த நாட்டின் அதிபர் கோத்தபய ராஜபக்ஷ அறிவித்துள்ளார். தற்போது 30 வயதிற்கு மேற்பட்டோர் 43% 2 டோஸ் தடுப்பூசி போட்டுள்ளனர். மலேசியாவில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் பிரதமராக பதவி வகித்து வந்த முஹைதீன் யாசின் கூட்டணியில் ஏற்பட்ட குழப்பத்தால் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை இழந்தார். இதைத் தொடர்ந்து கடந்த திங்கட்கிழமை அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் முஹைதீன் யாசின் தலைமையிலான அரசில் துணை பிரதமராக இருந்து வந்த இஸ்மாயில் சப்ரி யாகூப் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 114 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தனக்கு இருப்பதாக நேற்று முன்தினம் தெரிவித்ததை அடுத்து மன்னர் சுல்தான் அப்துல்லா சுல்தான் அகமது ஷா 61 வயதான இஸ்மாயில் சப்ரியை பிரதமராக நியமித்துள்ளார். அமெரிக்காவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அமெரிக்காவில் நேற்று ஒரே நாளில் 90,735 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 515 பேர் உயிரிழந்தனர். இதனால் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 644,838 உயர்வடைந்துள்ளது. சர்வதேச அளவில் அதிகம் கொரோனா தொற்று பரவி வரும் நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்தில் இருந்து வருகிறது. தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் அமைந்த தெற்கு ஜார்ஜியா மற்றும் தெற்கு சாண்ட்விச் தீவுகள் பகுதியில் இன்று அதிகாலை 12:45 மணியளவில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டரில் 6.9 பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கம் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது என அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் ஏற்பட்ட பொருள் இழப்புகள் உள்ளிட்ட பிற விவரங்கள் எதுவும் உடனடியாக தெரிவிக்கப்படவில்லை. உலக அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 21.21 கோடியாக அதிகரித்துள்ளது. 18.97 கோடி பேர் குணமடைந்துள்ளனர். 44.35 லட்சம் பேர் உயிரிழந்துள்ளனர். மெக்சிகோ நாட்டில் நேற்று கிரேஸ் சூறாவளி புயல் தாக்கியது. புயலால் மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதுடன் கனமழையும் பெய்ததால் பல்வேறு இடங்களில் மழை நீர் சூழ்ந்தது. இந்த புயலால் வெராக்ரூஸ் மாகாணம் மிகவும் பாதிக்கப்பட்டது. சூறாவளியால் பல்வேறு வீடுகளின் மேற்கூரைகள் தூக்கி வீசப்பட்டன. வீடுகள் இடிந்து விழுந்தன. நகரின் பல்வேறு பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டது. இதில் 8 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. ஆப்கானிஸ்தானில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள தாலிபான்கள் பல தடாலடி நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். அங்கு ஹெராத் மாகாணத்தில் அரசு மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களில் ஆண்களும் பெண்களும் ஒன்றாக சேர்ந்து படிக்க தடை விதித்து முதல் கட்டளையை அவர்கள் பிறப்பித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானை தாலிபான் பயங்கரவாதிகள் கைப்பற்றியதை தொடர்ந்து எப்படியாவது தப்பித்தால் போதும் என்ற எண்ணத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்நாட்டை விட்டு வெளியேற முயற்சித்து வருகின்றனர். நேற்று காபூல் விமான நிலையத்திற்கு வெளியே நின்று கொண்டிருந்த 100,000+ மக்கள் விமான நிலையத்திற்குள் நுழைய முயற்சித்த போது அந்த கூட்டத்தில் திடீரென தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். நீண்ட நேரமாக வெயிலில் அமர்ந்திருந்த சோர்வாக இருந்தவர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கியதால் பரிதாபமாக உயிரிழந்தனர். நிலைமை மோசமாக உள்ளதால் ஆப்கானிஸ்தானில் உள்ள அமெரிக்கர்கள் யாரும் காபூல் விமான நிலையத்திற்கு வரவேண்டாம் என அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது. உலகின் மிக முக்கிய கடல் வர்த்தக பாதையாக எகிப்தின் சூயஸ் கால்வாய் அமைந்துள்ளது. இதற்கிடையில் கடந்த மார்ச் மாதம் ஜப்பான் நிறுவனத்திற்கு சொந்தமான உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பலான எவர்கிரீன் என்ற சரக்கு கப்பல் சூயஸ் கால்வாய் வழியாக சென்றபோது கால்வாயின் குறுக்கே திரும்பி பக்கவாட்டில் தரை தட்டி நின்றது. இதனால் பல நாடுகளின் வர்த்தகம் பாதிக்கப்பட்டது. பின்பு நீதிமன்றம் மூலம் இழப்பீடுகள் பெற்று கப்பல் சூயஸ் கால்வாயை கடக்க அனுமதி வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த கப்பல் வெற்றிகரமாக சீனாவை நோக்கி சூயஸ் கால்வாயை கடந்தது.
கொரோனா வைரஸ் பரவலுக்கு ஊரடங்கு அமல்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆஸ்திரேலியாவில் நேற்று நாடு தழுவிய போராட்டம் நடைபெற்றது. பல்வேறு நகரங்களில் நூற்றுக்கணக்கானோர் வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் போது ஒரு சில நகரங்களில் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் 7 போலீசார் காயமடைந்தனர். நாடு முழுவதும் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மொத்தம் 250 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் பலருக்கு கொரோனா விதிகளை மீறியதாக கூறி அபராதம் விதிக்கப்பட்டது.